அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ ருசிக்கலாம் வாங்க. மேம் வணக்கம். மா மேம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. இன்னைக்கு எங்களுக்காக என்னென்ன ரெசிபி செஞ்சு காட்ட போறீங்க மேம்? முதல்ல புளிக்காய்ச்சல் பண்ணி புளியோதரை. புளியோதரை, ஓகே. அப்புறம் பீட்ரூட் ஸ்வீட் பச்சடி. பீட்ரூட் ஸ்வீட் பச்சடி, ஓகே. புதினா தொகையல். புதினா துவையல், ஓகே. ஸோ இன்றைக்கு வந்து யோகாம்பால் சுந்தர் அவங்கள் தேர்ந்தெடுத்த மூன்று ரெசிபிஸ்மே அட்டகாசமான டிஷஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து புளியோதரை செய்ய போறீங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன மேம்? புளியோதரை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: புளி கரைச்சல், நல்லெண்ணெய், கடுகு, கடலை பருப்பு, நிலக்கடலை, கருவேப்பிலை, வரமிளகாய், பெருங்காயம், மஞ்சள் பொடி, தனியா, வெந்தயம், மிளகு. மேம் இப்போ புளியோதரை வந்து நம்மள நிறைய பேருக்கு ஒரு பிடிச்ச ஒரு டிஷ் தான். அப்கோர்ஸ் எனக்கு வந்து நான் புளியோதரை பைத்தியம், ஸோ அவ்வளோ வந்து பிடிக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோவில்ல சாப்பிடுற புளியோதரை வந்து தனி டேஸ்டா இருக்கும். ஸோ அதே மாதிரி சில பேர் பண்ற அந்த கைமனம் பக்குவத்துக்கு வந்து அற்புதமா வரும். ஸோ நம்மளுடைய நீங்க செய்ய போற இந்த புளியோதரையில என்ன ஸ்பெஷாலிட்டி மேம்? ஸ்பெஷாலிட்டின்னு சொல்றதோட இது வந்து கொஞ்சம் புளியோதரைக்கு வந்து ஸ்பெஷல்னு சொல்லணும்னாலே ஐங்கார்லாம் தான் உண்மை. அதே மாதிரி பெருமாள் கோயில் எல்லாமும் தான் அது ரொம்ப விசேஷமா பண்ணுவாங்க. அதனால கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச அளவில் அவங்கள எட்டுற மாதிரி பண்ணி பாக்குறேன். சூப்பர். அப்ப கண்டிப்பாவே இது வந்து டேஸ்டா தான் இருக்கும். என்ன பண்ண போறோமோ நல்லெண்ணெய் விட்டுடலாம். ஓகே. சோ புளியோதரைக்கு வந்து நம்ம எண்ணெய் கொஞ்சம் தாராளமா செய்யணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையாவே வந்து ஊத்திருக்காங்க. ஸோ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு போடுறாங்க. ஸோ இதுவும் வந்துட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா செய்வாங்க. ஆமா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. சில பேர் மிளகு சேர்ப்பாங்க, சில பேர் சேர்க்க மாட்டாங்க. தனியா அதே மாதிரி சில பேர் சேர்க்க மாட்டாங்க. ஓகே. பட் இதுல இது ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு ருசி இருக்கு, ஒரு மனம் இருக்கு. இதெல்லாம் சேர்த்து பண்ணினா அது நிஜமாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. சோ கடுகு இப்ப நல்லா வெடிச்சிருச்சு. அடுத்து மேம் கடலை பருப்பு. ஓகே. கடுகு நல்லா எண்ணெயில வந்து வெடிச்சதுக்கு அப்புறம் கடலை பருப்பு சேர்க்கிறாங்க. நிலக்கடலை தான் அதுல மெயினா. புளியோதரைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலே வந்து நீங்க சொன்ன நல்லெண்ணெய், அதே மாதிரி அடுத்தபடியா நிலக்கடலை. சோ இது ரெண்டோடைய காம்பினேஷன் தான் புளியோதரைக்கு வந்து டேஸ்ட் வந்து தூக்கலா கொடுக்கும். இது பச்சை நிலக்கடலை யூஸ் பண்றதுனால கொஞ்சம் நாழி எண்ணெயில இருந்தா தான் அதுதான் ரோஸ்டா. சோ இந்த இந்த ஸ்டேஜ்ல இதுல வந்து மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி. ஸோ நிலக்கடலை நல்லா வந்து வறுபட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் சேர்க்கிறாங்க. அடுத்து கொஞ்சம் இல்லை, நல்லா ஒரு ஸ்பூன் சேர்த்துருவோம். ஒரு ஸ்பூன் சேர்க்கலாம். ஓகே. ஸோ அடுத்தது பெருங்காயத்தூள். பெருங்காயம் இந்த மாதிரி அரை ஸ்பூன். ஓகே. அப்புறம் ஒரு 10 மிளகாத்தூள். 4 10 மிளகாத்தூள். நல்லா செவந்துட்டு இருப்போம். ஓகே. இந்த புளிக்கரைசல் இதை விட்டுடலாம். ஓகே. ஸோ மிளகாவத்திலும் நம்ம நல்லா தாராளமாக ஒரு 10 சேர்த்துருக்கோம். அப்ப அந்த புளிப்போட அது நல்ல ஒரு காம்பினேஷன்ல கரெக்டா இருக்கும். உப்பு போட்டுட்டோம்னா இது கொதிக்கும். இதுக்கு தேவையானதை நம்ம வறுத்து பொடி பண்ணி போட்டோம்னா புளிக்காய்ச்சல் வரும். இது கொதிக்கட்டும். ஓகே. நம்ம இதை இதில் கொதிக்க வச்சுட்டு இதில் வேணுங்கிறத வறுத்துடலாம். முதல்ல எள்ளு போட்டு தனியாக எடுத்து வறுத்து. ஸோ இது வெள்ளை எள்ளு தான் யூஸ் பண்ணுங்க? ஆமாங்களா, வெள்ளை எள்ளு தான் யூஸ் பண்ணுங்க. ஓகே. எள்ளு தான் அதுக்கு மனமே. ஓகே. இப்போ இது சிறக்க வறுத்துடுது. இப்போ இதை வறுத்தாச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். ஏன்னா இது கடைசியா தான் இதை அரைக்கணும், அதனால இதை தனியா எடுத்து வச்சுக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளை எள்ள நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்ப வந்து கொஞ்சம் தனியா தனியா கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் அழகு. எள்ளு வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தனியா, அதுக்கப்புறம் வெந்தயம், மிளகு சேர்க்கிறாங்க. ஒரே ஒரு மிளகாவத்து. ஓகே. கடலை. இதெல்லாம் தான் சீக்ரெட் புளியோதரை வந்து டேஸ்டா வர்றதுக்கு.
இது நல்லா கொதிச்சுன்னு இருக்கு, தெரியுதா? எண்ணெய் மேல வர ஆரம்பிச்சிருக்கு. இது ஆல்மோஸ்ட் டன்னு அர்த்தம். ஓகே, இந்த பொடி பண்ணி போட்டோன்னா முடிஞ்சது, முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம பண்ற இந்த பொடி தான் வந்து இதுக்கு ஹைலைட். ஆமா, இது வறுபட்டாச்சுமா. ஓகே, ரெண்டுமே கொஞ்ச நாளி ஆறட்டும். ஆறுனது நம்ம அரைச்சு மிக்சியில போட்டு பொடி பண்ணிடலாம். சோ இப்ப இதை நல்லா ஆறிடுச்சு இல்ல மேம்? ஆமா, இது இப்போ நம்ம அரைச்சிடலாம். பொடியா இருக்கு, இதோட கூட இந்த வறுத்து வச்ச எள்ளு இருக்கு இல்லையா, இதையும் போட்டுருங்க. போடுறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குங்களா? எள்ள ஒரு எண்ணெய் பசம் இருக்கும், அது அப்படியே ஒரு மாதிரி எல்லா பவுடரும் சேர்த்து விடும், பவுடரா விழாது. ஃபைனலா எள்ளும் போட்டு அரைச்சாச்சு, அரைச்சாச்சு. எள்ளுக்கே வந்து ஒரு தனியான மனம் உண்டு, அதுவும் நல்லா வறுத்து பவுடர் பண்ணதும் வந்து சூப்பராக அதனுடைய மனம் வந்து இருக்கு. மேம் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பெருமாள் கோவில்ல எப்படா அந்த புளியோதரை கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அதுல நானும் ஒருத்தி, ஸோ எப்போ அதை வந்து டேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணுவேன். அந்த ஸ்மெல்லே வந்து தனியா இருக்கும். நம்ம நார்மலா வீட்டுல செய்யற புளியோதரைக்கும் அதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ இப்போ அதனுடைய அந்த மனம் வந்து இப்பவே வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிச்சயமா அது வந்து அப்படிப்பட்ட ஒரு டேஸ்டா தான் இருக்கும். நிமிஷம் கொஞ்சம் மேல எண்ணெய் வந்துடும். ஓகே, எண்ணெய் வந்தாச்சுன்னா ரெடி. ரெடி, நம்ம சாதம் போட்டு கலந்தோன்னா புளியோதரை ரெடி. ரெடி. சோ இப்ப புளி கரைச்சல் சர்வ் பண்ணிடலாமா? சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி தரேனே. வா, ரைஸும் இருக்கா? சூப்பர். அப்ப வந்து இன்னைக்கு அதை வந்து ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். பிளீஸ் மேம். இதுல கொஞ்சோண்டு நல்லெண்ணையும் ரெண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். சாதத்துல நல்லெண்ணெய் சேர்த்து அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்றதுக்கு ஏதாவது கொஞ்சம் ஒட்டாம உதிரி உதிரியா இருக்கிறதுக்கு அதுதான் அது. ஓகே, ரைஸ்ல வந்து அந்த புளி கரைச்சல் கலக்கிறதுக்கு முன்னாடி சாதத்துல வடிச்சு எடுத்து வச்சுக்கிற சாதத்துல வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கருவேப்பிலை வந்து சேர்க்கிறாங்க. இது வந்து கலந்ததும் ஒரு 10 minutes எல்லாரும் ஊற விட்டுருவோம். அப்புறம் சாப்பிட்டா அதுல நல்லா அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி ஜோரா இருக்கும். ஓகே, சோ இப்போ நம்மளோட சாதமும் ரெடி, புளியோதரை ரெடி. எப்போ சர்வ் பண்ணுவாங்க டேஸ்ட் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாப்பிட்டு பாருங்க பிளீஸ் மேம். அதுக்கு தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதனுடைய மனம் வந்து அட்டகாசமா இருக்கு, எனக்கு டவுட்டே இல்லை. இப்ப இதனுடைய சுவையும் வந்து கண்டிப்பா வந்து அருமையா தான் இருக்கும். சூப்பர் மேம். அச்சசல் நீங்க சொன்ன மாதிரி அந்த கோவில்ல சாப்பிடுற அந்த புளியோதரை மாதிரியே ரொம்ப அருமையா செஞ்சிருக்காங்க. இவங்க ஆட் பண்ண அந்த இன்கிரீடியன்ட் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்ப புளியோதரை செஞ்சாலும் இதே ஃபார்மேட்டை வந்து யூஸ் பண்ணுங்க. அட்டகாசமான புளியோதரை நம்மளாலையும் செய்ய முடியும். தேங்க்யூ சோ மச் மேம், ரொம்ப அருமையா இருக்கு. புளியோதரை செய்யும் முறை: கடாயில் நல்லெண்ணெயை ஊற்றி கடுகு சேர்த்து தாளிக்கவும். அதோடு கடலை பருப்பு, நிலக்கடலை சேர்த்து நன்கு தாளிக்கவும். நன்கு வறுத்தவுடன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், இதோடு மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளிக்கவும். பின்னர் புளி கரைச்சலுடன் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விடவும். மற்றொரு கடாயில் எள்ளினை சேர்த்து நன்கு வதக்கவும். தனியா, வெந்தயம், மிளகு, மிளகாய், நிலக்கடலை சேர்த்து வறுத்தெடுக்கவும். வறுத்து வைத்த பொருட்களை அரைக்கவும். வறுத்த எள்ளை கடைசியாக சேர்த்து அரைத்துக் கொள்ள வேண்டும். அரைத்த பொருட்களை சூடான கலவையுடன் சேர்த்து சாதத்தில் கிளறி இறக்கவும். இதோ சுவையான புளியோதரை தயார்.